இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் அடுத்தாண்டிற்கான பட்ஜெட்டில் வியக்கத்தக்க அம்சங்கள் ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மலேசிய குடும்பம் எனும் கோட்பாட்டின் அடிப்படையில் அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பல்வேறு வியக்கத்தக்க அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சபரியாக்கூப் கூறினார் கோவிட் பெருந்தொற்று காரணமாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட மலேசியர்களில் ஒருவர் கூட கைவிடப்படாத வகையில் பட்ஜெட் அமைந்திருக்கும் அனைத்து தொழில்களும் ஆதரவு அளிக்கும் வகையிலும் பி நாற்பது மற்றும் எம் நாற்பது பிரிவினருக்கு உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கும் என்றும் பிரதமர் கூறினார் நாளை வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என நிதி அமைச்சர் தென்கு ஜஃப்ருல் அசீஸ் கூறினார் தீபாவளிக்கு இரண்டு நாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் காலங்காலமாக தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டுமே பொது விடுமுறை வழங்கப்படுகிறது இவ்வாண்டு தீபாவளிக்கு என பிரத்யேகமாக இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என ஜலுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராயர் கேட்டுக் கொண்டார் இருநாள் விடுமுறையானது தனியார் துறைகளில் வேலை செய்யும் இந்தியர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் தங்களின் குடும்பத்தினருடன் அவர்கள் இப்பண்டிகையை கொண்டாட முடியும் அமைச்சரவையில் இந்திய சமுதாயத்தை பிரதிநிதித்து இடம்பெற்றிருக்கும் ஒரே இந்தியரான மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் இதற்கு வழி செய்ய வேண்டும் என நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய ராயர் கேட்டுக்கொண்டார் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரின் இந்த கோரிக்கையை அமைச்சரவைக்கு கொண்டு செல்வதாக தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் கூறினார் வெள்ளி அபராதம் மலாக்கா மாநில தேர்தலை தொடர்ந்து நேற்றிரவு பி டபிள்யூடிசி எனப்படும் புத்ரா உலக வாணிப மையத்தில் தேர்தல் இயந்திரத்தை தொடக்கி வைத்த தேசிய முன்னணிக்கு பத்தாயிரம் வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தேசிய மீட்சித் திட்டத்தின் நான்காம் கட்டத்தில் இருக்கும் போரில் கூட்டத்தை திரட்டி எஸ்ஓபி விதிகளை மீறிய குற்றத்திற்காக கப்போங் சுகாதார அலுவலகம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது இந்நிகழ்ச்சியில் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சிகளான மாய்கா மாசிசா உள்ளிட்ட பல கட்சிகள் கலந்து கொண்டன கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தேசிய முன்னணி ஆதரவாளர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது முகக்கவசம் அணியாமல் ஆர்ப்பாட்டம் செய்த பெண்ணின் காணொளி வைரலானது கொலம்பூர் கேஎல்சிசியில் அமைந்துள்ள விற்பனை கடைக்குள் முகக்கவசம் அணியாமல் செல்ல முயற்சித்த பெண்ணின் காணொலி ஒன்று வைரலாகியுள்ளது அந்த வெளிநாட்டு பெண்மணியின் செயலை மலேசிய சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடனும் கண்டித்துள்ளார் இத்தாலியைச் சேர்ந்த அந்த பெண்மணி கேஎல்சிசியில் உள்ள அந்த கடைக்கு சென்றபோது முகக்கவசம் அணியாத காரணத்தால் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை இதையடுத்து அவர் வெளியிட்ட காணொலி பதிவு ஒன்றில் தாம் கடையில் இருந்த ஊழியரால் மிரட்டப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடைக்குள் நுழைய முற்பட்ட போது அந்த ஊழியர் தம் மீது கையை வைத்து தள்ளிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது சுதந்திர நாடு நீங்கள் என்னை தடுக்க முடியாது இது உங்களுக்கு சொந்தமான கடையும் அல்ல என அந்த பெண்மணி ஆர்ப்பாட்டம் செய்துள்ளார் அந்த பெண்ணின் செயலுக்கு மலேசியர்கள் சரமாரியாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட கரையில் இருந்து கூடுதல் தகவலை தமது அமைச்சு பெற்று வருவதாக கைரி ட்விட்டர் பக்கம் வாயிலாக தெரிவித்துள்ளார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு